திரு ரவிக்குமார், இங்க அனுரகுமார திசநாயக்கு இவருடைய வெற்றி தமிழர்களுக்கான உதவியை வழங்குமா, அவர்களுடைய கோரிக்கை சார்ந்து அவர் இயங்குவாரா என்பது சந்தேகமாக எழுப்பப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்னது? அந்த எண்ணம் தான் பரவலாக முன்பே, இந்த தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்பே இதுதான் வெளிப்படுத்தப்பட்டது. ஏன்னா அனுரா தான் வெற்றி பெறுவார் என்கிற செய்தி ஏற்கனவே எல்லோருக்கும் ஒரு தெரிந்ததாக இருந்தது. இன்றைக்கி தேர்தல் முடிவு அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா சஜித்துக்கும் இவருக்குமான அந்த வேறுபாடு தமிழ் பகுதிகளில் வந்து சஜித்துக்கு தான் கூடுதலான ஆதரவு இருந்திருக்கு. அவங்களே நிறுத்தின வேட்பாளரை விட சஜித் வந்து இன்றைக்கி அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கார். இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்தியாவும் கூட மறைமுகமாக சஜித்தை தான் ஆதரிக்கிறது என்று தான் சொல்லப்பட்டது. ஆனாலும் இங்கிருந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு தோவல் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் அனுராவையும் சந்தித்து பேசினார்கள் என்கிற செய்தியும் சில நாட்களுக்கு முன்னால் வந்தது. இதில் இந்தியாவுடைய இந்த டிப்ளமசி, இந்தியாவுடைய இந்த டிப்ளமசியில் ஒரு பெரிய ஒரு செட்பேக், ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அனுரா வந்திருக்கிறது என்பது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சமிக்கை அல்ல. இந்தியாவுக்கு சாதகமான சமிக்கை அல்ல என்கிற போது அது பல பாரதூரமான பின்விளைவுகளை ஏற்படுத்த கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி ஏன்னா இலங்கை என்பது பக்கத்தில் இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இன்றைக்கி இரண்டு வல்லரசு நாடுகளுடைய போட்டிக்களமாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போட்டிக்களமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு அதில் ஒரு பெரிய ஸ்டேக் இருந்தது. சவுத் ஆசியாவில் தென்னாசியாவிலேயே எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்தியா இருந்தது, இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலும் சரி, அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்திலும் சரி. ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவினுடைய இந்த முகாமையான ஒரு இடம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒதுக்கப்பட்டு விட்டது. அது இது இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள் எந்த நாட்டோடும் இந்தியாவுக்கு ஒரு சுமூகமான உறவு இல்லை. அது பங்களாதேஷாக இருக்கட்டாலும், பாகிஸ்தானாக இருந்தாலும், நேபாளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இலங்கையாக இருந்தாலும் சரி, மியான்மராக இருந்தாலும் சரி, யாரோடும் இவர்களுக்கு ஒரு சுமூகமான உறவு கிடையாது. அதனால் இவர்களை யாரும் அங்கே வந்து எந்த நாடுகள் பொருட்படுத்தவும் இல்லை. எனவே இவர்கள் என்ன முதன்மையாக கருதுகிறார்கள் என்றால் இவர்களுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கு இந்தியாவினுடைய நலன் என்பதை மாற்றி இங்கே இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளின் நலன், அதை முதன்மைப்படுத்துவது என்று இந்திய அரசாங்கம் நிலைப்பாடு எடுத்ததுக்கு பிறகு இலங்கையில் அவங்க போய் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது அதெல்லாம் என்னன்னா, அங்கே அதானிக்கு துறைமுகம் வாங்குறது, அவருக்கான ஒரு வணிக நலனை பாதுகாப்பது என்பதைத்தான் அவர்கள் முன்னிலைப்படுத்தி இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது அணுகியதே தவிர, அங்கே இந்தியாவின் நலனை காப்பாற்றுவதற்கு இந்துமா கடல் என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஒரு இடம். இன்னைக்கு அந்த இடத்துல இந்தியாவுடைய பொசிஷன் அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார் என்ற செய்திகள் தானே வந்தது. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் அனுரகுமாரை ஒரு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்றால் நீங்கள் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கணும், அங்கே வந்து இவங்களுக்கு ஆதரவான சக்திகளை இவங்களுக்கு பக்கம் திரட்டி இருக்கணும். அது தமிழர்களை அவர்கள் இவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் என்ன செஞ்சுது, தமிழர்களுடைய நலன்களுக்காக இவங்க எதையுமே செய்யலையே கடந்த பத்தாண்டுகளாக. இதுக்கு முன்னே என்ன சொல்லப்பட்டது, பாஜக ஆட்சி வந்தால் அங்கே இடத்தை வென்றெடுப்போம் என்று வென்று கொடுத்து விடுவார்கள்லாம் பாஜக ஆதரவாளர்களால் சொல்லப்பட்ட ஒரு பொய் பரப்புரை இன்னைக்கு வந்து எப்படி வெடித்து போய்விட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். பாஜக வந்ததுக்கு பிறகு அங்கே தமிழர்கள் சுத்தமாக இந்திய அரசால் கைவிடப்பட்டார்கள். அவர்களுக்கு எந்தவித ஒரு விஷயத்தையும் செய்யல. இந்திய அரசு இயற்றிய குடியுரிமை திருத்த சட்டத்தில் கூட இலங்கையிலிருந்து வந்து இங்கே தஞ்சமடைந்திருக்கிற ஈழத் தமிழர்களுக்கு அந்த குடியுரிமை கொடுப்பதற்கு மறுத்து அதை வந்து அந்த லிஸ்டிலே இல்லாமல் ஆக்குறது தான் இந்திய அரசுடைய நிலைப்பாடு. எனவே இந்திய அரசு ஈழத்தில் அந்த இலங்கையிலே இருக்கிற தமிழர்களை தங்களுடைய நேசசக்தியாக பார்க்காமல் அவர்கள் கையாண்ட அந்த அணுகுமுறை என்பது வெறும் இங்கே இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வணிக நலனை மட்டுமே முதன்மைப்படுத்திய அணுகுமுறை என்பது இன்றைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய
ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அனுரா அவர்களுடைய அந்த வெற்றி என்பது அங்கே இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவப்போவதில்லை என்பது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு புதிய பிரச்சனைகளை, பாதுகாப்பு பிரச்சனைகளை உருவாக்கப் போகிறது. அதற்கு காரணம் இந்திய ஒன்றிய அரசினுடைய இந்த வெளியுறவு கொள்கையினுடைய படுதோல்வி. சரி, அடுத்த சுற்றில் மற்ற கேள்விகள் நான் முன்வைக்கிறேன். திரு சிவராமசாமி, ஓ அனுரகுமாரனுடைய இந்த வெற்றி இந்திய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார் திரு ரவிக்குமார், அப்படித்தானா? நிச்சயமாக ரவிக்குமார் அவர்களின் கருத்துக்களுடன் நான் முழுமையாக உடன்படுகின்றேன். அவரின் அந்த வார்த்தைகளில் ஒன்றை கூட தட்டிக்கழிக்க முடியாத நிலைப்பாட்டில் நான் இருக்கின்றேன். அவர் கூறியது சரி. ஏனென்றால் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களது கட்சி நீண்ட காலமாக சீனாவுடன் மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்ட ஒரு கட்சி. அதே போல சீனா இந்த தேர்தலுக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே அவர்கள் செலவிட்ட தொகை, நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியாக இருந்தவர் கூட அவ்வளவு தொகையை செலவிட்டிருக்க மாட்டார். எனவே ஒரு சாதாரண ஒரு இடதுசாரி கொள்கையை கொண்ட ஒரு கட்சி, அப்படி சொல்லிக்கொள்ளும் ஒரு கட்சி எப்படி அவ்வளவு பெரிய ஒரு தொகையை சமூக ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இதர சுவரொட்டி போன்ற தேர்தல் பிரச்சார பரப்புரைகளுக்கும் செலவிட்டது. எனவே அவர் கூறியது போல அந்த பின்னணி எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு தலையீடியாகத்தான் அடுத்த 5 வருடங்களுக்கு அமையும். அதற்கு காரணம் இந்திய வெளியுறவு கொள்கை மற்றும் இங்கே உள்ள இந்தியா இங்கே இந்த விடயங்களை கையாள்வதற்காக யாராவது அல்லது தூதரக மட்டத்தில் நியமிக்கப்பட்டிருப்பார்களோ அவர்களின் பின்னடைவாகத்தான் நான் அதனை கருதுகிறேன். இப்போ இது செலவிட்டது தான் ஒரு காரணம், அவருடைய வெற்றிக்கான காரணமாக சொல்ல முடியுமா? அல்லது அங்கு மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள், அந்த அடிப்படையில இவரை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு பார்க்க முடியுமா? இப்ப இது ரெண்டும் முரணாக இருக்கக்கூடியதாக இருக்கா? இலங்கை மக்களுடைய எண்ணம், அவர்கள் நலன் சார்ந்தவர்கள் பார்க்கக்கூடியதும், இந்தியாவுடனான உறவு என்பதும் ரெண்டும் முரணா இருக்கக்கூடியதா இருக்கா? மாற்றத்தை விரும்புகிறார்கள் மக்கள், அது நிச்சயமாக. ஏனென்றால் கோட்டாபய அந்த பதவியிலிருந்து விரட்டப்பட்ட பின்னர் நடக்கும் முதலாவது தேர்தல் இது. எனவே அந்த ஆத்திரத்தை கொண்டு வந்து மக்கள் இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் நீங்கள் உதாரணமாக பார்த்தால் ரணிலோடு நிற்கும் ராஜபக்ச ஆதரவாளர்கள் ரணிலோடு நிற்பதால் ரணில் 2வது இடத்திற்கு கூட வரவில்லை, அவர் 3வது இடத்திற்கு சென்று விட்டார். எனவே அந்த ஆத்திரத்தை மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒன்று. அடுத்ததாக அவர்கள் முந்தி ஜேவிபி என்ற ஒரு இயக்கத்தை பெயரில் இருந்தாலும் கூட இவர்கள் இப்போது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பெயரை மாற்றிவிட்டு ஒரு வேறொரு உருவத்தில் வந்ததால் மக்களுக்கு அந்த பழைய நினைவுகள் மறந்து போய் அவர்களின் அக்கிரமங்கள் அநியாயங்கள் மறந்து போய் அவர்கள் இதற்கு ஒரு ஆதரவை அளித்தார்கள். ஆனால் இந்த மக்கள் இவர்கள் மக்களிடம் செல்வதற்கான யுக்தியை எப்படி கையாண்டார்கள்? இவர்கள் மக்களிடம் சென்று மக்கள் வெறுமனே இவர்களை ஆதரிக்கவில்லை, இவர்களது கொள்கைகளுக்காகத்தான் ஆதரித்தார்கள். இப்பொழுது இவர்கள் இந்திய எதிர்ப்பாளர்கள் என்று மக்களுக்கு தெரியாதா? நிச்சயம் தெரியும். அவையெல்லாம் தெரிந்தும் இவர்கள் மக்களிடத்தில் சென்று அவர்களின் ஆதரவை பெற்று அவர்களிடத்தே, உதாரணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பிரச்சார கூட்டத்திற்கு அவர்கள் செல்லும் போது எக்கச்சக்கமான மக்களை அவர்கள் பஸ்களில் அழைத்துச் செல்கின்றார்கள். அங்கே பார்த்தீர்கள் அதற்கு ஒரு 1000கணக்கில் திரள்கிறார்கள். நீங்கள் இந்த முறை நீங்கள் வீடியோவை எடுத்து பார்த்தால் கூட அவர்கள் அதற்கு லட்சங்களில் செலவு செய்கிறார்கள். செலவு அல்ல இங்கே பிரச்சனை. இதற்கான பின்னணி என்ன? அந்த பின்னணி இது இந்த தேர்தல் பிரச்சாரத்தோடு மட்டும் நின்று விடாது. ரவிக்குமார் கூறியது போல பிராந்திய ரீதியான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை மட்டுமல்ல, இந்திய முதலீட்டு திட்டங்களுக்கும் இங்கே பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது.